Hi friends, this is Gowtham Kalidass from Canada. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஹை பார்க் ஃபால் கலர்ஸ் பார்க்குறதுக்காக வந்தோம். ஆனால் இன்னொரு 2 வீக்ஸ் ஆச்சுன்னா தான் பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஃபுல்லாகவே இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகும். நாங்கள் எங்கடா கலர்ஸ் ஃபுல்லாக சீக்கிரம் சேஞ்ச் ஆகி எல்லாம் விழுந்துருமோ அப்படின்ட்டு அவசர அவசரமாக வந்தோம். பார்த்தா இன்னும் கலர்ஸ் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா இன்னொரு 2 வீக்ஸ் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு தான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜூவும் இருக்குது. சரி, அதையும் போய் இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சுஜித்தேட்டா சாய் பிரவீன் எல்லோரும் வந்தோம். ஹை பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு அருவி மாதிரி ரெண்டு செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஹை பார்க் பார்த்திங்கன்னா சிட்டியோட சென்டரில் இருக்குது. இதே நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா இந்த இடத்தெல்லாம் எப்போவோ பிளாட் போட்டு விற்றுருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குங்க. சிட்டியோட சென்டரில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஏதோ ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்டான ஒரு இடம். சாய் வந்த உடனேயுமே அணிலை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே இருக்கிற அணிலெலாம் பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி 3 கலர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கிரேஷ் கலர், இன்னொரு பிளாக் அண்ட் இன்னொரு ப்ரௌன் வெரைட்டி பார்க்கலாம். இது இப்போ வந்து ப்ரௌன் வெரைட்டி அதிகமாக பார்க்க முடியறதில்ல. இந்த 2 ப்ரீட் தான் வந்து அதிகமாக இப்போ இருக்குது, பிளாக்கும் கிரே கலரும். பார்த்திங்கன்னா பயப்படவும் இல்லை அந்த அணில். ஆக்சுவலி நம்மக்கிட்ட அவ்வளோ சாதாரணமாக பழகிச்சு. ஆக்சுவலி நம்ம ஏதாவது ஃபுட் கொண்டு வந்திருந்தோன்னா ஃபுட்டை கொடுத்தோன்னா அது கையிலேயே வந்து வாங்கிக்கும். அப்படியே நடந்து உள்ளே நடக்க ஆரம்பித்தேங்க. ஆக்சுவலி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வீக் எப்படியும் ஆகிடும், ஏன்னா ட்ரீஸ் ஃபுல்லாகவே மாறுறதுக்கு. அப்படியே ஏதோ ஒரு அமேசான் காட்டுப்பகுதி மாதிரி தாங்க, ஃபுல்லாக அப்படியே அடர்ந்த காடாக தான் இருந்துச்சு. அங்கங்கே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஹம்பர் ரிவரோட அந்த நீரோட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெண்டு நாய் சந்திச்சுக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத இன்றைக்கி தாங்க நான் உணர்ந்தேன். திடீர்னு நம்மளை கிடைக்க வந்துருச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு அப்படியே ஸ்டெப்ஸும் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாகவே கிளிப்ஸாக இருக்கும், ஏறி இறங்குற மாதிரி தான். ஸோ அப்படியே ஒரு கரடை ஏறி இறங்குற மாதிரி பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இடம் ஃபுல்லாகவே இது வச்சு புல்லு வெட்டி வச்சிருக்கிற சலோண்ட மெயின் மேலே நடுவில்தான். மறுபடியும் ரூட்டை பார்த்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தேங்க. உள்ளே போகும்போது அங்கே தான் மரங்கள்லாம் அப்படியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் ஒரு ட்ரீ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லோவாக இருந்துச்சு. அந்த இடத்துல அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா கோப்ரோவை வச்சுட்டு எங்ககிட்ட ஆக்சுவலி கோப்ரோ படாத பாடுபட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி தூக்கி போட்டு வீசி ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த மரம் பாருங்கள், அப்படியே கலர் பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்துச்சு. பிரவீன் அவனோட வித்தையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோவை தூக்கி வீசி பிடிச்சிட்டு இருந்தான். கலர்ஸ் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ பாதி தான் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. சேஞ்ச் ஆகிருந்தாலும் அந்த இடத்த பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு. இதே இன்னொரு 1 வீக் போச்சுன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே அங்கங்கே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே நடந்து ஜூ இருந்த ஏரியாவுக்கு வந்துட்டேங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஜூ இல்லை, ஒரு குட்டி ஜூ. குழந்தைகளோட வர்றவங்களுக்கு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்கும். குழந்தைகளும் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஒயிட் கலர் பீகாக் இருந்துச்சுங்க. ஆக்சுவலி பார்க்குறது ரொம்ப ரேரு. இங்கே ஒயிட் கலரும் இருந்துச்சு, அதே மாதிரி மல்டி கலர் நம்ம ஊரில் இருக்கிற அதே டைப்பும் இருந்துச்சு.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கூட்டிட்டு தான் வந்திருந்தாங்க. இங்க இருந்த ஆக்ஸ் டைப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடியா இருந்துச்சு. ஈமு கோழி கூட இருந்துச்சுங்க, சுசி ஈமு ருசி ஈமுன்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தது அப்ப, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஈமுவை பார்த்தோம். இந்த அனிமலை நான் சங்கர் சார் மூவியில் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ரெண்டு மூணு படத்தில் வரும். இது என்ன அனிமல்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ராணாவை கூட்டிகிட்டு வந்திருந்தான்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அவன் இங்கே கனடா வந்தோடனே அவனை கூட்டிகிட்டு வரணும் எல்லா இடத்துக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அப்படியே ஒவ்வொரு பக்கமாக மூவ் ஆகிட்டு இருந்தோம். லேக்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லேக்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வானும் டக்கும் தான் ஃபுல்லாக அங்கங்கே பறந்துக்கிட்டே இருந்துச்சு. கெனடியன் கூஸ் அதிகமாக பார்த்தேன். அங்கேருந்து அப்படியே நகுந்தா அப்படியே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் அவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ஏதோ ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி போகும்போது அவ்வளோ ஒரு அழகான ஒரு பார்க்குங்க. பார்க்கில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அணில்கிட்ட விளையாடிட்டு இருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹைடன்சிக் எங்ககிட்ட விளையாடிட்டு இருந்துச்சு. பார்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே மனசுக்கு ஒரு இதமான ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற ஒரு பிளேஸாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி வீடியோகிராஃபி பார்த்தீங்கன்னா பிரவீன் தான் வளைச்சி வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தான். ஆக்சுவலி பிரவீனுக்கு வீடியோகிராஃபி அண்டு ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இதை தாண்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தான் மேப்பிள் லீஃபோட ஷேப்பில் செடியை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் ஃபால் சீசனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஒரு மேப்பிள் லீஃபோட ஷேப்பில் இருக்கும். அண்டு அதை தாண்டி போனால் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு லேக்கும் பக்கத்தில் இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய லேக். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எட்டோபிகோக்க டவுன் டவுனையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே லேக் வியூவில் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும் சிட்டியோட சென்டரில் இருக்குது இந்த ஹை பார்க் ஏரியா. சுவிட்ச் ஆஃப் ஆகும். டைம் போனதே தெரிலங்க. இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகவே டார்க் ஆகிடும். மோஸ்ட்லி சம்மரில் வந்து சீக்கிரம் இருட்டாகாது, பட் விண்டரில் ரொம்ப சீக்கிரமே பார்த்திங்கன்னா இருட்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா விண்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆட்டம் சீசன் வந்துருச்சுனாவே விண்டரோட ஸ்டார்டிங் தான். இருட்டாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய், டேக் கேர், பாய் ரானா.